இப்போ நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு சாம்பாரை பேனெல்லாம் நல்லா பேனெல்லாம் போட்டு விட்டு சாம்பாரை திறந்தோம்னா அப்படியே மண்டபமே மனமரம் மனம். எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தினஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மதியம் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்ற சாம்பார் எப்படி எடுப்பணும் கெடுத்துச்சு போகிறோம், அதையும் கல்யாணம் விட்டு சைடில் பண்ணுறது. இன்றைக்கி இந்த சாம்பார் எங்கே கற்றுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நம்ம ராஜநாடை மீட் பண்ணி தான் இந்த ரெசிபி பற்றி கேட்டு போகிறோம். சாப்பாடு சாம்பார் இது இந்த சாம்பார் கோயம்புத்தூரில் மட்டுமே வைக்கிறது, வெளியூரில் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் கசகசா சாப்பாடெல்லாம் போட்டு இந்த சாம்பார் அவ்வளோ ஒரு மனமாக வைப்போம். அதே டைமில் நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த டிஃபன் சாம்பாருக்கும் லஞ்ச் சாம்பாருக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. காலையில் டிஃபனுக்கு வச்சுருக்க சாம்பார் வந்து மத்தியானம் ஊற்றி சாப்பாடில் வச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. நல்லா லைட்டாக இனிக்கிற மாதிரி டிஃபன் சாம்பார் எப்போவுமே இருக்கும். அதுக்கும் இதே மாதிரி மசாலா அரைச்சி போடுவோம். போட்டதால் அந்த அது ஒரு டேஸ்ட்டு வேறு, மத்தியம் சாப்பாடு சாம்பார் வேறு. இதில் வந்து சின்ன வெங்காயம் போடுறாங்க. சின்ன வெங்காயம் நெய்யில் வதக்கி மேலே ஊற்றும்போது சாம்பார் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் எங்கள் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சாம்பார். ஸோ இந்த ரெசிபி எப்படி டிஃபரெண்ட் கெடுத்துச்சு போகிறோம், வாங்க அவர் போய் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் நுணுக்கங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா வீடு பூரா சாம்பார் மூலம் சாம்பார் கமகமாக நல்லா வாசம் வரணும், டேஸ்ட் வரணும். அதுக்கு என்ன பண்ணு சொல்லி நிறைய விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது, கவனமாக காணிங்க. போலாமா வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் சுகம். எப்படி போகுது வேலைலாம்? வேலை இப்போ நல்லா பிக்காக போயிட்டு இருக்கு சார். வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மதியம் சாப்பாட்டுக்கு செய்கிற சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த சாம்பாரை பற்றி சொல்லுங்க. டிஃபன் சாம்பார் போடும்போது காயெல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே வதக்கி போட்டுருவோம். சாப்பாடு சாம்பாருங்கிறது வேறு. இப்போ காய் தனியாக வைப்போம், பருப்பு தனியாக வைப்போம், புளியை ஊற்றி காயை வேக வச்சு சாம்பார் மசாலா வறுத்து பட்டை சோம்பு கசகசா போடுவோம். சாப்பாடு சாம்பார் நிறைய பேர் கசகசா போட மாட்டாங்க, நாங்கள் கசகசா போட்டு செய்வோம். ஏன் அந்த கசகசா போடுவோம்னா சாம்பார் தெளியாது. நீங்கள் வீட்டில் சாம்பார் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி கழிச்சா மேலே தெளியும். இது இந்த கசகசாலாம் போட்டு கொஞ்சம் ஒரு சாம்பார் தூளும் போடுவோம், கடையில் உள்ள சசி மசாலா கொஞ்சம் சாம்பார் தூளும் போடுவோம். அதனால் இது தெளியாது. இந்த சாம்பார் எப்போ பார்த்தாலும் அப்படி அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார், சாப்பாடு சாம்பார். அப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன், மற்றெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். ஒரு கிலோ பருப்பில் சாம்பார் வைக்கிறோம். இதுக்கு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போடுவோம், மூணு டீஸ்பூன் மல்லி வர கொத்தமல்லி போடுவோம், ஒரு 10-15 வரமிளகா போடுவோம், ஒரு அரை டீஸ்பூன் கசகசா, அதே அளவுக்கு சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு 6-7 பூண்டு, பெரிய பூண்டு, மலை பூண்டு போடுவோம், ஒரு 2 துண்டு பட்டை போடுவோம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 100 கிராம் 150 கிராம் சின்ன வெங்காயம், 200 கிராம் தக்காளி, தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு அந்த மசாலாவில் வதக்குவோம். தேவைக்கேற்ப உப்பு, மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு 50-100 எண்ணெய் ஊற்றுவோம், 100 கிராம் நெய், 1 கிலோ பருப்புக்கு 1 கிலோ காய், 1/2 கிலோ முருங்கைக்காய், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ அவரைக்காய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு? இப்போ சாம்பார் மசாலா வறுக்கணும். அப்போ இப்போ மசாலா ரெடி பண்ணுறோம். இப்போ மசாலா ரெடி பண்ணி அடுப்பு அமைக்கலாம். அடுப்பு தச்சாச்சு. சரி, ஓகே. மசாலா வறுக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றுறோம், ஒரு 50 மில்லி இருக்கும். இதில் 50 ml இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு துண்டு பெருங்காயம் போடணும். பெருங்காயம், பெருங்காயம் கட்டி தான் போடுறோம். கட்டி பெருங்காயம் மட்டும் போடுவோம், தூள் பெருங்காயம் போடுறது இல்லை. என்னென்னா தூள் பெருங்காயம் போட்டால் அதை எண்ணெயில் வதக்கி ஊற்றணும். இந்த மாதிரிலாம் வறுத்து போடணும். சரி, ஓகே. இப்போ வறுத்தோடனே பொரிஞ்சிடாது. பெருங்காயம் போட்டாச்சு. ஓகே. பெருங்காயம் லைட்டாக ஒரு பொரி பொரியானோம். ஓகே. அப்புறம் இந்த அளவுக்கு வெந்தயம். ஆ சரி, ஓகே. வெந்தயம் பொரியுது. இப்போ மல்லி போடுறோம். ஓகே, மல்லி. மல்லி, மல்லி வந்து நல்லா வாசம் கொடுக்கும் நம்ம. அதுக்காக தான் மல்லி போடுறது. மல்லி தான் மெயின். இப்படி மிளகா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த காரத்துக்கு வந்து மல்லியோட தன்மை வந்து இல்லைன்னா அந்த நம்ம சவுத் இந்திய சமையல் வந்து எடுத்தே கொடுக்காது. மல்லி நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இந்த டைமில் மல்லியோட மனம் அப்படியே தூக்கும். ஓகே. அப்போ இந்த டைமில் வறுமிளகா போடுறோம். சரி, ஓகே. ஒரு 6-7 வறுமிளகா போட்டுக்கிறோம். ஒரு 4 மிளகா எக்ஸ்ட்ரா தப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்று 6-7 சொல்லி 10 போடுறீங்க? இல்லை சார், மாட்டிட்டேன். 3, 6, 7 10 வரப்போ 10 வறுமிளகா போட்டு. யார் புளி இல்லை நீங்க? பெருங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொரியணும். ஓகே. இந்த மாதிரி பொரிய விட்டுருங்க. பொரியாமல் கிடக்கு முழுசாக கிடந்தேன்னா அது கரையிறதுக்கு லேட் ஆகும். ஓகே. இந்த அப்போ தான் அந்த பெருங்காயோட வாசம் நல்லா, அந்த சாம்பார் நல்லா இருக்கும். ஓகே. இந்த டைமில் ஒரு துண்டு பட்டை போடுறோம். சரி, பட்டை கொடுங்க. லாஸ்ட் டைம் டிஃபன் சாம்பாருக்கு வந்து பட்டை போட்டீங்க. இந்த பட்டையோட அந்த தன்மையை பற்றி எதுக்காக யூஸ் பண்ணணும்? அதாவது இந்த பட்டை லேசாக காரத்தன்மை இருக்கும். சாம்பாரில் போட்டோம்னா அந்த மனம் கொஞ்சம் சாம்பார் நல்லா மனம் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த பட்டை போடுறோம். ஓகே. நிறைய போடுறது இல்லை, சும்மா 2 பீஸ் ஒரு போடுறீங்க? 2 பட்டை, 2 பீஸ். ஓகே. இந்த அளவுக்கு பட்டை போடுவோம். அது எண்ணெயில் போட்டு லேசாக ஒரு வதக்கு வதக்கிக்கணும். கோயம்புத்தூர் சாம்பார் மணக்கிற காரணமே இதுதான், அப்படி இருக்கும் சாம்பார். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு. ஆ சரி, ஓகே. எவ்வளோ போடுறீங்க? இவ்வளோ சோம்பு. ஓகே. இது சாம்பாருக்கு எல்லோரும் சீரகம் போடுவாங்க, நாங்கள் சோம்பு போடுவோம். சோம்பு சீரகம் போடுவோம். ஓகே. இப்போ சோம்பு போட்டாச்சு. இப்போ சீரகம்,
சீரகம் ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகம் போடுங்க, நிறைய போட வேண்டாம். ஓகே, நாங்கள் அதாவது சோம்பு அதிகமாக போடுவோம், சீரகம் கம்மியாக போடுவோம். எல்லா பக்கம் சீரகம் அதிகமாக போடுவாங்க, சோம்பு போட மாட்டாங்க. நாங்கள் அப்படி போடுவோம், ஒரு டீஸ்பூன் சோம்பு. சோம்பு இல்லை, சீரகம். சீரகம் பார்த்தீங்கன்னா அது சோம்பு சோம்புன்னு அப்படியே பழகிட்டேன். கொஞ்சம் சீரகம், இது மிளகு. மிளகு மிளகு ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன். இதெல்லாம் வந்து அந்த சாம்பாரோட வாசத்துக்கு மெயினாக போடுறோம், ரைட்டா? ஆமாம் சார், அந்த சாம்பார் நல்ல ஒரு மணமாக இருக்கும். இந்த மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கசகசா இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது அந்த சாம்பாரோட மணமே தனியாக இருக்கும். பூண்டு, பூண்டு. பூண்டு வேறு என்ன வேணும்? அஞ்சு பல் பூண்டு போடுறேன் சார். சரி, ஓகே. அஞ்சு ஒரு ஆறு பல் பூண்டு போட்டாலும் போட்டு போடலாம். பூண்டு ஆமாம், நிறையா இருக்கிறது நல்லா இருக்குது, நல்லாயிருக்கும். இந்தாங்க வெங்காயம் தாங்க. இப்போ வெங்காயம் போடுறதுக்கு என்ன காரணம்? நம்ம நார்மலாக வந்து மசாலா சொல்லும் போது இது மாதிரி சில பேர் கடலப்பருப்பு போடுவாங்க, துவரம்பருப்பு போடுவாங்க. நிறைய பேர் கடலப்பருப்பு போட்டு சாம்பார் வைப்பாங்க. கடலப்பருப்பு போட்டால் அந்த கெட்டித்தன்மை அதிகமாக வரும், அதுக்கு கடலப்பருப்பு போடுவாங்க. ஓகே, நம்ம சின்ன வெங்காயத்துக்கு போடுறோம்னா அது அந்த கடலப்பருப்பு போட ஈக்குவலாக அதுக்கு கொண்டு வந்துடும். ஓகே, அந்த அரைச்சி கொடுக்கும்போது கண்டென்சரி அதிகமாக வந்துடும். ஓகே, ஓகே. ஸோ அந்த மசாலா அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்கு வெங்காயம், வெங்காயம் ஆமாம். ஓகே, ஏன்னா இது போட மாட்டோம், கடலப்பருப்பு போடுறது இல்லை. ஓகே, இப்போ சின்ன வெங்காயம் போட்டோம். ஓகே, ஒரு கிலோ பருப்புக்கு ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி போடுறோம். இந்த தேங்காயை நல்லா அந்த வறுக்கும் போது கடைசி அந்த எண்ணெய் தேங்காய் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். அதான் அதோட இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக வறுத்துறாங்க, ரொம்ப கருகம் இருக்கக்கூடாது. ஒரு 60% வந்தால் போதும் தேங்காய். தேங்காய் வதக்க சொன்னாங்கன்னு சொல்லி வறுத்து தள்ளிடுறாங்க. அது ரொம்ப பண்ணக்கூடாது. இல்லை சார், அந்த ஆயில் வாசம் வந்துடும். தேங்காய் ரொம்ப வறுத்துட்டோம்னா அந்த சிக்கன் ஆயில் வாசம் வந்துடும். ஒரு 80% வந்தோம்னா அந்த சா தேங்காயிலோட சார் மட்டுமே போகணும். அந்த ஈரப்பதம் பேசுனா ஓகே, அந்த தேங்காயோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப அவங்க வறுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு ஆயில் ஓகே, அந்த அதோட வாசம் வந்துடும். இப்போ கருவேப்பில போட்டலாமா? ரெண்டு கருவேப்பில போட்டோம். இப்போ கசகசா போடுறோம். கடைசியாக கசகசா என்னன்னா, சட்டியில் இது வந்து சின்ன ஒரு கடுகு விட சின்னதாக இருக்கும். அப்போ சட்டியில் நம்ம வறுக்கும்போது அது பாத்திரத்தில் ஒட்டிக்கும், ஒட்டிச்சுன்னா அது கருகும். இதில் ஒரு அரை வேக்காடு கொடுத்துட்டோம்னா கடைசியாக கசகசா போடும்போது வேக்காடு கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு டீஸ்பூன் போடுங்க. போடவா? ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஆ, ஓகே, ஓகே. சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு தான் போட்டுருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? தேங்காயோட வாசம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி அந்த வாசம் அப்படி கரெக்டாக வந்திருக்குது. ஓகே, இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் போடுறோம். இப்பயே போட்டுணுமா? ஆமாம். இப்போ எதுக்கு அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் தூள் போடுறோம்னா, சாம்பார் மசாலா ஏற்கனவே நல்லா வெந்து ஒரு 70% 80% சூடு இருக்கும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு 2 செகண்ட் அப்படி ஒரு கலக்கிட்டோம்னா கொஞ்சம் ஆறும். லேசம் சாம்பாரத்தில் போட்டு ஒரு பிரட்டு பட்டும்போது இன்னும் அந்த சாம்பார் தூள் அந்த மசாலாவில் வெந்துடும். வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் வறுத்து அரைச்சி ஊற்றும்போது, சாம்பார் ஊற்றும்போது சாம்பார் நல்லா மனமாக இருக்கும். இது மசாலா நம்ம வறுத்து தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இந்த வறுத்த பொடி மசாலா இங்கேயும் வந்திருக்கும், திருப்பியும் அடுப்பில் நீங்கள் குக் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த பக்கம் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போகணும் சொல்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இலை சூட்டில் சாம்பாரத்தில் போட்டு, இப்போ சாம்பார் பொடி போட்டாச்சு. இந்த சாம்பார் தூள் வந்து அந்த மசாலா மேலே லைட்டாக கோட்டிங் ஆகணும், அவ்வளோதான். ஓகே, நிறைய போட்டக்கூடாது. நம்ம சாம்பாரத்தில் போட்டோம்னாங்க சொல்லி நிறையா போட்டக்கூடாது. ஓகே, அந்த என்ன மசாலா போட்டிருக்குமோ அங்கே பார்த்தீங்களா, பட்டும் படாமையும் இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக புரியுது, அந்த வறுத்த அந்த வாசம் வந்து வர ஆரம்பிக்கும். ஆ, ஃபைன். இந்த மாதிரி நிறைய சாம்பாரத்திலும் போட்டக்கூடாது. ஓகே, அதில் பட்டு படாமையும் இருக்கணும். இந்த மாதிரி. ஓகே, தென் நிறைய சாம்பாரத்தில் போடாமல் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டு அந்த மசாலா அப்படி மேல் கோட்டிங் மட்டும். சரி, இது இந்த சாம்பார் இதை அரைக்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி நல்லா மசாலா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. நல்லா வாசம் வருதுங்க. இப்போ தான் மசாலா அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வருது. அந்த வெங்காயம், தேங்காய் அதெல்லாம், வெங்காயத்தோட அந்த வாசமும் நல்லா தெரியும் உங்களுக்கு. வெரி குட். இதுக்கப்புறம் இப்போ அடுப்பை தைக்கணும், ஆரம்பிச்சுக்கலாம். அடுப்பை தைச்சாச்சு. ஓகே, இப்போ உங்கள் தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றுறோம்? இப்போ தாளிப்புன்னு சொல்லும் போது நம்ம வந்து எத்தனை, நீங்கள் லாஸ்ட்டாக வேறு தாளிச்சு கொட்டுன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம். அப்போ திருப்பி இந்த தாளிப்பு என்ன தாளிப்பு? இது வந்து காய்கறிக்கு தாளிப்பு. கடைசி சாம்பார்லாம் வச்சு இறக்கும் போது அது ஒரு வெங்காயம் மட்டும் நெய்யில் போட்டு வதக்கி அது ஒரு தாளி. அப்போ தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ என்ன போட்டிருக்கோம்? அப்புறம் இப்போ என்ன போட்டாச்சு? 1 டீஸ்பூன் கடுகு போடுறோம். இது கூட 2 வெந்தயம் போடுறோம் சார். சாப்பாடு சாம்பாருக்கு மட்டும் வெந்தயம் போட்டு தாளிக்கணும். ஓகே, டிஃபன் சாம்பாருக்கு வெந்தயம் போடக்கூடாது, ஏன்னா கடி போடும். வதக்கி அரைக்கும் போது மட்டும் போடணும். சும்மா 2 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் வந்து இன்னொன்று சொல்கிறேன், அந்த குளிர்ச்சி தன்மை மட்டும் இல்லாமல் அந்த புளி எங்கெல்லாம் சேர்க்குறமோ அந்த வெந்தயம் வரும், வெந்தயம் இருந்தால் தான் நல்லா தன்மை இருந்தால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை வெந்தயம் யூஸ் பண்ணுறோம். தாளிக்கிறதுக்கு 4 வரமிளகா போட்ட பிறகு
கருவேப்பிலை போடுறோம். ஆண்டாங்க. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். இந்தாங்க. ஸோ தாளிச்சிடுறோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு. ஆமாம் ஆ ஃபஸ்ட்டு தக்காளி. ஓகே. நார்மலாக வந்து சாம்பார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளி போட்டுருவேன். நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு தக்காளி நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். என்ன காரணம் டேரெக்டாக ஃபஸ்ட்டு தக்காளி போடுறதுக்கு காரணம் என்ன? தக்காளி கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த சாம்பாரில் தக்காளி நல்லா கரைஞ்சிரும். ஓகே. கரைஞ்சினா சாம்பாரோட டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக சாம்பாருக்கு தக்காளி வதங்கிடுறது. ஓகே. தக்காளி போட்டாச்சு. லேசாக வதங்கான தக்காளி. ஓகே. இப்போ என்னென்னா முழுசாக இருக்குது. அப்போ வதங்கிட்டு காமிக்கிறீங்களா? கொஞ்சம் ஒரு 10% வந்தால் போதும். நிறைய வெந்தனா ரொம்ப உடஞ்சிரும். சரி. இப்போ தக்காளி வதங்கிட்டு பார்க்கலாம். தக்காளி ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. அரை வேக்காடு இல்லை, கால் வேக்காடு. ஓகே. அது என்னென்னா தக்காளி கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா நல்லாயிருக்கும் அந்த சாம்பாரில். அதனால தான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் தக்காளி வதக்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ காய் போடுறோம். இந்தாங்க. அதாவது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய் இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். அவரைக்காய் போட்டால் தான் சாம்பார் நல்லா மணக்கும், நல்லா இருக்கும். இன்னொன்று முருங்கைக்காவும் போடுறோம் இல்லை? முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய். ஓகே. நாலு காய். நாலு காய். ஒரு கிலோ பருப்பு போடுறோம். ஆ, ஒரு கிலோ பருப்புக்கு ஒரு கிலோ காய் போடுறோம். சரி. ஓகே. இதுதான் கணக்கு. 100 பேர்னா 3 கிலோ காய் போதுமா? எல்லாம் போடாச்சு. ஓகே. காய் வந்து போட்டு ஒரு பிரட்டு பிரட்டுறோம். ஓகே. இந்த மாதிரி. அப்போ தக்காளி அதில் பாதி வந்துடும். ஓகே. அந்த மாதிரி இருக்கும் காய். இப்போ ஒரு 20% தான் காய் வந்துருக்கும். ஓகே. இந்த டைமில் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. சரி. மஞ்சள் போடலாமா? ஏன்னா அதான் மீன். சற்று மஞ்சத்தூள் இடுங்கள் ஐயா. இந்தாங்க ஐயா. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். சரி. ஓகே. சாம்பாருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். ஓகே. ஆ, இப்போது அது ஒரு கலை கலக்கிறோம். ஓகே. ஓகே. இப்போ கலக்கியாச்சு. ஓகே. காயிலெலாம் நல்லா மஞ்சள் பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி மஞ்சளோடு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிடிச்சிருக்கா. காய் நல்லா வதங்கிருக்கு. அதுக்கப்புறம் புளி ஊற்றுறோம். இளம் சூட்டில் காயை வேக வைங்க. என்னென்னது? இளம் சூடு. அதாவது வந்து சும்மா லைட்டாக அந்த சூட்டில் அப்படி கழுவி காய் வந்துச்சுன்னா நல்லா காய் நல்லா வெந்துடும். பாதி வேக்காடுப்பு வந்துருச்சு. ஓகே. இப்போ கொஞ்சம் புளி ஊற்றுறோம். ஓகே. இப்போ புளி தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். ஓகே. தண்ணி ஊற்றுறோன்னு கொஞ்சம் உப்பு போடுறோம். இப்போ இந்த காய் வேகிற அளவு உப்பு. மீண்டும் சாம்பாரில் உப்பு கரெக்டாக பார்த்து அதுக்கப்புறம் உப்பு போடுவோம். சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மசாலா வதக்கிங்க. அந்த காயை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி போட்டு அப்படியே குக் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த மிளகாய் தூள் அப்படிலாம் எதுவும் தேவை இல்லை. அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். அந்த நம்ம மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுட்டோம் மசாலா. ஆனால் தூள் தேவையில்லை. நம்ம இப்போ காய் இப்போ 40% வந்திருக்கு. ஒரு 70% ஒரு கொதி. ஒரு 70% வந்தோன்னே மசாலா ஊற்றணும். மசாலாவில் ஒரு 30% வந்துடும். ஓகே. சாம்பார் ரெடி. இப்போ இது வேகணுமா? அது ஆமாம். இன்னொரு 20% 30% காய் வேகணும். வெந்ததுன்னா அப்புறம் மசாலா ஊற்றிடலாம். சரி. வேகட்டும். அப்போ பார்க்கலாம். காய் நல்லா வெந்தாச்சு. வேற இந்த தக்காளி புளியிலே அந்த புளியிலே காய் வந்துடும். ஓகே. அந்த காய் தொட்டு போங்க. அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி வதங்கியாச்சு. இதுக்கு அந்த டைமில் பருப்பு வேக வச்சு பருப்பு ஊற்றுறோம். நான் ஊற்றுவா? ஆமாம். நீங்கள் ஊற்றுனா நல்லா இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கலக்கி ஊற்றுங்க. கலக்கி ஊற்றுவா? வெறும் தோரம் பருப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்களா? மஞ்சள் போடல, வெறும் பருப்பு. வெறும் பருப்பு போட்டு வேக வச்சுருக்கீங்க. ஊற்றிடுங்க ஊற்றிடுங்க ஊற்றிடுங்க. ஓகே. கலக்கட்டா? நான் கலக்கட்டுவா? நீங்கள் கலக்குறீங்க? கலக்குங்க. நீங்களே கலக்குங்க. கலக்குறீங்களே. நீங்கள் நல்லா கலக்கு. என்ன விட நல்லா கலக்குவீங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்மளை விட நல்லா கலக்குறாள்கிட்ட ஃபஸ்ட் ஒரு கை கொடுப்போமே. நீங்களே கலக்குங்க. ஓகேவா? அண்ணா வந்து வேற மாதிரி குஷி மூடில் இருக்காரு. நான் தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இன்னொன்று, அந்த பருப்பு போட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலரை பாருங்க. அந்த சாம்பாவோட கலர் பாருங்க. சூப்பராக இருக்கும். ஒரு லைட் எல்லோ கலர் இருக்கும். ஆனால் அந்த மசாலா போட்டால் அப்படியே டோட்டலாக மாறிடும். மாறிடும். சாம்பார் கொஞ்சம் கெட்டியா இருக்கு. ஓகே. கொஞ்சம் தண்ணி லேசா தண்ணி ஊத்திக்கலாம். ஆ, சரி. வேக வச்ச பருப்பு தண்ணி எவ்வளவு ஊத்துவா? ஊத்துங்க. பாதி ஊத்துவா? கொஞ்சம் ஊத்துங்க. போதுமா? போதுமா? ஓகே 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 ஓகே. இன்னைக்கு இவருக்கு நான் தான் அசிஸ்டன்ட் இன்னைக்கு.
சரி இப்ப நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப லாஸ்ட்டா தாளிச்சு கொட்ட போறோம்ல. ஆமா ஆமா, கொஞ்சம் பருப்பும் அந்த மசாலாவும் செட் ஆகணும். செட் ஆகிற வரைக்கும் ஒரு கொதி, ஒரே ஒரு கொதி. சீக்கிரம் சிம்பிள் ஐட்டம் தான், சீக்கிரம் பண்ணிடலாம். கொதிக்கிட்டும் பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு சார், நல்லா கொதிச்சு காய் நல்லா வெந்திருக்குது. ஓகே பாருங்க, காயெல்லாம் நல்லா பழமா பழமா வந்துருச்சு, நல்லா பக்குவமா வந்துருக்கு, பக்குவமா காய் வந்தாச்சு. ஓகே, கலரும் மாறி பாருங்க. கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மசாலா போட்ட உடனே அது கொதிக்க கொதிக்க லைட் எல்லோஸ் கலர் இருந்தது வந்து இப்போ வந்து ஒரு அந்த சாம்பார் பக்குவம் கலர், அந்த மசாலாவோட கலர் வந்துடும். ரைட், ஓகே. இந்த டைம்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை போடுவோம். இந்தாங்க மல்லித்தலை. இப்போ மல்லித்தலை போட்டால் அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நெய் தாளிச்சு கொட்டுறோமா? ஆமாம், அதாவது வந்து ஃபைனல் டச்சு நெய் மேலே ஊற்றுறது. நெய் சின்ன வெங்காயம் ஊற்றினா அப்புறம் தான் சாம்பாரோட மனமே தனியாக இருக்கும். சரி, ஓகே. இந்த இடத்துல எதுக்காக கடைசியாக நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கு என்ன காரணம்? இந்த வெங்காயம் சாப்பிடும்போது கடி போட்டால் சூப்பராக இருக்கும், அதோட அலாதியான ஒரு வாசனை நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த நெய் மனமும் சாம்பாரில் இருக்கும், சாம்பார் மனமும் நெய்யும் சேர்ந்து கலந்தால் அண்ணன் தம்பி மாதிரி அப்படி ஒட்டிக்குவானுங்க, சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இருக்கலாமா? இப்போ நல்ல ஒரு களை கலக்கி விட்டு இறக்கி கீழே வச்சு இறக்கலாம். ஒரு தாளிப்பை போடுவோம். இந்தாங்க கடாய், இந்தாங்க. இப்போ அடுத்து தாளி போடுறோம், வெங்காய தாளி. அதுக்கு நெய் வேணும்ல? நெய் சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் நெய்யில் தான் நாங்கள் தாளிப்போம், அதனால் இப்போ நெய் ஊற்றுறோம். இப்போ நெய் போட்டாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம், சின்ன வெங்காயம் போடுவோம். சரி, ஓகே. போட்டு நல்லா சின்ன வெங்காயத்தை பொரிய விட்டு ஊற்றிடுவோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டோன்னே சின்ன வெங்காயத்தை நல்லா மூணாம் நாளாக அரைஞ்சி வச்சுருக்குறோம். இப்போ அந்த சின்ன வெங்காயம் போடுறோம். முழுசாக போடுறாங்க, முழுசாக போட்டிங்கன்னா அந்த நெய் உள்ளே இறங்காது வெங்காயத்துக்குள்ளே. நெய் வந்து உள்ளே போய் அந்த வெங்காயத்தை நல்லா பொரிய விடும். ஓகே, ஒரு 80% பொரிஞ்சுதுன்னா நெய்யில் அந்த சின்ன வெங்காயம் பொரிஞ்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், வாசம் கொடுக்கும். ஆமாம், அது சாம்பாரில் ஊற்றினோடனே சாம்பார் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ உள்ள நெய்யில் போட்டு பொரிய விடும். வெங்காயத்தை வதங்குற பக்குவம் வந்து எந்த அளவுக்கு வதங்கிருக்கணும்? ஒரு 70% சார், 70% வந்துச்சுன்னா சாப்பாடு கூட சாப்பிடும்போது நெய்யோட வெங்காயத்தில் நெய் பொறிஞ்சுன்னா சாப்பிடும்போது கிளேசாக கடி போடும், கடி போட்டால் சூப்பராக இருக்கும் சாம்பார். சரி, ஓகே. அப்போ வதங்கும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு 80% குக்காக இருக்கு நெய்யில். சரி, இதுதான் பதம் பார்த்தீங்களா, அந்த அந்த ஒரு கலர் லைட்டா மாறும், வெங்காயம் விரியும் விரியும். இந்த டைம்ல சாம்பார் தூக்கி இது கூட ஊத்திடுறோம். ஊத்திடலாமா? ஊத்திடலாம். ஓகே, ஊத்தவா? ஊத்துங்க. சாம்பார் நல்ல கலர், இதாங்க கலர், ஆக்சுவல் கலர் தான் சாம்பார் கலர்னா, இதான் கலர், இப்படிதான் இருக்கணும். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோம், ஒரு கொதி கொதிக்க விட்டு ஒரு கொதிக்க விட்டு கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு இறக்கணும் பண்ணிடுவோம். சரி, ஓகே, கொதிக்கிட்டு பார்க்கலாம். கொதிச்சாச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் உங்களுக்கு சாப்பாடு தரேன், சாப்பிட்டு பாட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலை போடுறோம். போடுங்க, கையால் அள்ளி போடுங்க, நல்லா தாராளமாக போடுங்க. மல்லித்தலை போட்டாச்சு, சும்மா அப்படி ஒரு கலக்கு கலக்குறோம், அடுப்பு ஆஃப் பண்றோம். சரி, அவ்வளவுதான், பத்த வைக்கிறோம், ஆஃப் பண்றோம், இதுதான் நம்ம வேலை. சாப்பாட்டுக்கு ரெடி பண்ற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப நான் டேஸ்ட் பண்றோம். மேல கொஞ்சம் என்ன நெய் ஊத்துட்டா? ஊத்துங்க. நெய் சாப்பிடுவீங்கல்ல? ஓகே, ஓகே. நெய் கரைச்சே ஊத்துது அட்வைஸா? ஊத்தலாமா? அப்படி கேக்குறேன். இல்ல இல்ல, நெய் தேவைப்பட்டா அண்ணன் மேல இருக்க பாசத்துல வந்து கொஞ்சம் நெய் ஊத்துறாங்க, நீங்க தேவைப்பட்டா போட்டுங்க. அப்படியே இல்லை, தட்டில் வந்து இலை போட்டு ரெடி பண்ணி வச்சு சாம்பார் ஊத்துறீங்களா? சாம்பார் ஊத்துங்க, நல்ல தாராளமா. ஓகே, மதியம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ற அந்த சாம்பார் காய் நிறைய போடுறீங்க, சாம்பார் ஊத்துங்க. சாம்பார் காயோடு சாப்பிடலாம் சார், முட்டையா சாப்பிடக்கூடாது. இப்போ சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் நீங்க கூட சொல்லிடுறேன், நல்லா வாசம் வருது, கம்ம கம்ம கம்மன்னு நல்லா வாசம் வருது. இந்த சாம்பார் அன்னை ஊத்தும் போது பாத்தீங்களா, இங்க பாருங்க அந்த டெக்ஸ்டர் காமிக்கிறேன், அந்த பருப்பே தெரியாது. ரைட்டா? நீங்க வீட்டுல சாம்பார் நல்லா சாம்பார் சாப்பிடணும் வந்து அந்த சாம்பார் வந்து மேல தண்ணி விடக்கூடாது, அப்படி இருந்தா தான் பக்குவம் கரெக்ட்,
சாம்பார் கறி. ரைட். அப்படியே கடைசியா பஞ்ச் சொல்லுங்க. உருளை நிறைய கொடுத்துருக்கிறேன். நல்லா உண்டு மகிழுங்கள் ஐயா. கண்டிப்பா. இன்னொன்னு காயெல்லாம் கரெக்டான பக்குவம் வந்திருக்கு. இந்த இடத்துல வேக்காடு கரெக்டா இருக்கும். நல்லா வேக்காடு கரெக்டான வேக்காடு. அந்த சாஃப்ட்னஸ் மசியில வேற. அப்பா பிரமாதம். திருப்தியான சாம்பார். ஓகே. அதாவது ஒருத்தருக்கு உணவு கொடுத்தா வயிறார போனோம், வயிறு அவருக்கு நினைஞ்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சாம்பார் சாப்பிட்ட உடனே பயங்கர சாட்டிஸ்ஃபைடு, பயங்கரமான திருப்தி. ஓகே, வெரி குட் சாம்பார். பயங்கரமான ஒரு சூப்பர். இப்போ மண்டபத்தில் சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுவாங்க சார். நல்லா குழச்சி கப்பு அடிப்பாங்க. காயோடு பிணைஞ்சு சாப்பிடுவாங்க. சாம்பார் காய் தனியாக, சாம்பாரில் காய் தனியாக, சாப்பாடு தனியாக எப்பவுமே சாப்பிடக்கூடாது. முருகன் காய் தவிர மற்ற எல்லாமே கத்திரிக்காயெல்லாம் அதில் உள்ள போட்டு ஒரு பிணைஞ்சு சாப்பிடலாம். சரியா, வெரி குட் சாம்பார். காயெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான சொல்லி ஆகணும், நல்ல ஒரு அருமையான சாம்பார் கொடுத்துருக்காரு. நம்ம வீட்டு சைடில் எதனா ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணால் குறைஞ்சபட்ச ரேட்டாக நல்லா தரமாக செஞ்சு தருவார். உண்மையாகவே மனசாலும் வெரி குட், அருமையான ஒரு கைப்பக்குவம். சூப்பர், தேங்க்யூ. உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க. வணக்கம், நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கேட்டிங் வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. உங்கள் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் எதாவது தான் கூப்பிடுங்க. உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம். மைசா ராஜா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி. உங்களுக்கு மதிய சாப்பாடு செய்கிற இந்த சாம்பார் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். எனக்கு சாப்பிட்டு முடித்த பிறகு இப்பயும் சொல்கிறேன், அந்த காரத்தன்மை அதிகமாக இல்லை, அந்த நெய் ஊற்றின பக்கம், அது பர்டிகுலராக அந்த சின்ன வெங்காயம் போட்டான் பார்த்தீங்களா, ஒன்றில் பல்ல கடிக்கும் போது அந்த சாஃப்ட்னஸோட கடிக்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெரி குட், ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷோர் டெஃபினட்டாக இந்த சாம்பார் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.